விவரங்களோட வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சைனாவோட கனவு திட்டம்னா சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொறி வச்சு எலையை பிடிக்கிற தான் வந்து சைனாவோட டெப்ட்ராப் பாலிசி அப்படின்றது வந்து இருக்கு அதாவது வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் நாடுகள் இருக்கு இல்லையா நிறைய கடனை கொடுக்க வேண்டியது அந்த நாடுகள்னால அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாது அவங்களுக்கே வந்து நல்லா கிளீனா தெரியும் இருந்தாலும் வந்து கடனை வாரி வாரி வந்து கொடுக்க வேண்டியது அந்த கடனை கட்ட முடியாம ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா அப்போ வந்து அந்த நாட்டில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்டை வந்து ஆட்டையை போட்டு வராதான் வந்து சீனாவோட வேலை இதுதான் வந்து இலங்கையிலேயும் வந்து நடந்துச்சு நிறைய நாடுகள்லையும் வந்து இதுதான் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சைனாவோட கனவு திட்டத்தை வந்து ஒரு சில நாடுகள் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து நமக்கு வந்து ஆப் ஆப்படிக்கிற மாதிரிதான்ப்பா இந்த திட்டம் வந்து நமக்கு கடன் கொடுக்கற மாதிரி கொடுத்து கடைசியில வந்து நமக்கே வினையா வந்து இது அமையுது அதனால கொஞ்சம் உசாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா கசகஸ்தான் பொலிவியா இது போன்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருந்துட்டு முன்னாடி சைனா கூட வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல சைன் போட்டிருந்தா கூட எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பாத்தீங்கன்னா மலேசியாலாம் கிட்டத்தட்ட பதினொன்னு புள்ளி ஐம்பத்தி பில்லியன் டாலர் மாதிரி பிளான ப்ராஜெக்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கசகஸ்தானும் அப்படி தான் இது மாதிரி போதும்ப்பா நீ கொஞ்சம் தள்ளி இருப்பா எங்கள் நாடை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்ககிட்ட நாடு நீ ஆமா பூந்த வீடும் சைனா பூந்த நாடும் உருப்பிடாதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நீ பாட்டுக்கு வந்து சிவனேன் இருப்பா எங்கள் நாடை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக வந்து ஒதுங்கிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கு பல லாஸ் வந்து ஆயிடுச்சு அதே மாதிரி தான் பாகிஸ்தான் வச்சு நிறைய வந்து திட்டங்களை வந்து போட்டுடலாம் இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜிக்காக பாகிஸ்தான் வந்து பெருசு அப்படின்னு இப்படின்னு நினச்சா கூட பாகிஸ்தான் ஒரு பிரோஜனம் இல்லை இது மாதிரி வந்து சைனா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா வந்து கிட்டத்தட்ட கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் சைனா வந்து எவ்வளோ கடனை வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் மதிப்பிலான கடனை வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கடனை வாரி இறச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சைனாவோட ஜிடிபி ஜிடிபியில பத்து பர்சன்டேஜுக்கு மேலே வந்து கடன் கொடுத்துருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து கடனை வாரி இறச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஆனால் இந்த கடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டியும் சரி கடனும் சரி எதுவுமே வந்து சைனா நினைச்ச மாதிரி வந்து திருப்பி வரல சைனா வந்து ஏமாத்திக்கிட்டே தான் வந்து சீனா கிட்ட இருந்து கடன் வாங்கின நாடுகள்லாம் வந்து ஏமாத்திட்டு தான் வந்திருக்காங்க நம்ம நிறைய நாடுகளை நம்மளே வந்து பாக்குறோம் பாகிஸ்தான்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட பிஆர்ஐ திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ்ல வந்து போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து சைனாவோட கனவு திட்டம் பிஆர்ஐ திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதுல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்ட கூட வந்து சைனா வந்து எடுக்கல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கூட இதனால ஒரு புரோஜனமே சைனா வந்து அடையல இதனால வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆல்ரெடி இப்ப சைனாவோட எக்கனாமி அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிரும் ஏன்னா அங்கே வந்து கரண்ட் தட்டுப்பாடு இருக்கு மின் தடை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆக ஆக வந்து சைனாவுக்கு அடி மேலே அடியாக வந்து அமையிற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு இந்த சைனாவோட கனவு திட்டமான பிஆர்ஐ வந்து இன்னுமே வந்து நல்லா செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த திட்டங்களில் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்து நடக்குது இந்த ஊழல்னால தான் வந்து சைனா நினைச்சதை சாதிக்க முடியல இந்த எந்தெந்த நாடுகள்லாம் வந்து ஊழல் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி வந்து போடுறாங்க சைனாவோட பிஆர்ஐ திட்டத்தின் கீழே அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தாங்க முதல் இடத்த வந்து பிடிக்குது இது வந்து லிஸ்ட் போட்டு தான் நமக்கு தெரியணுமா இதுக்கு முன்னாடியே நம்ம பல வீடியோவில் நம்மளே வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா எத்தனையோ இடத்துல வந்து சீனா வந்து பாகிஸ்தானை நம்பி அவ்வளோ தூரம் கடனை வாரி வாரி வழங்கி கொடுத்தா கூட அதனால பாகிஸ்தானால ஒரு பிரயோஜனமும் இல்லை உனக்கு எவ்வளோ நம்பி நான் கடனை கொடுத்தேன் இப்போ கடைசியில் என்ன என்ன நிலைமைக்கு உட்கார வச்சுட்டு பார்த்தி அப்படின்ற நிலைமையில தான் சீனா வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா எத்தனையோ டேம் ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பாகிஸ்தானை வச்சு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா நினைச்சிச்சு ஆனால் அங்க வந்து மக்களோட எதிர்ப்புனால சீனாவுக்கு வந்து அங்க பலத்த எதிர்ப்பு வந்து கிளம்புது அதனால வந்து தொடர்ந்து பண்ண முடியல அதனால நிறைய ப்ராஜெக்ட் வந்து டெம்பரரியா கேன்சல் பண்ணிட்டாங்க அங்க சீனா சீனா மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா சைனீஸ் இன்ஜினியர்ஸ் இவங்கலாம் எல்லாம் வந்து டைரக்டா வந்து சைனாவுக்கே வந்து அனுப்பி வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த பிஆர்ஐ திட்டத்தை சுத்தி போயிட்டு இருக்கு இதுதான் நம்ம நம்மளோட தலையில தானா மண்ணலி போட்டுக்கிறோம் சொல்லுவாங்களே அதுதான் வந்து சைனாக்கு வந்து நடந்திருக்கு உலகத்திலே நான் தான் பெரிய பெரியாள் என்னோட தான் வந்து உலகத்துக்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கடனை வாரி எறச்சா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வந்து தள்ளப்படணும் உண்மையில சைனாவோட ஓட நிலைமை நினைக்கும்போது வந்து பரிதாபமா தாங்க இருக்கு ஓகே பிரண்ட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்